வணக்கம். இன்று ஜூலை மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் யாழ்த்திங் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் உடிமினி கனடா.com தேசியம் நேஷன்.com ஆகிய இணையதளங்களில் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். நீண்டகாலமாக வாக்குறுதி அளிக்கப்பட்ட மளிகை தள்ளுபடி கொடுப்பனவுகளை சிஆர்ஏ வழங்குகிறது. தகுதியான கனேடியர்களுக்கு குரோசரி ரீபேட் எனப்படும் இந்த கொடுப்பனவு நாளை வழங்கப்படுகிறது. 2023 மத்திய வரவு செலவு திட்டத்தில் இந்த கொடுப்பனவு உறுதியளிக்கப்பட்டது. நாளை இந்த கொடுப்பனவு கனேடியர்களின் வங்கிக் கணக்குகளில் வரவிடப்படும் என கூறப்படுகிறது. சுமார் 11 மில்லியன் குறைந்த வருமானம் கொண்ட கனேடியர்களுக்கு இந்த கொடுப்பனவு வழங்கப்படவுள்ளது. இந்த கொடுப்பனவு மத்திய அரசாங்கத்துக்கு 2.5 பில்லியன் டாலர்கள் செலவினை ஏற்படுத்துகிறது. கனேடிய பொது தேர்தலில் வெளிநாட்டு தலையீடு குறித்த பொது விசாரணை குறித்து நம்பிக்கையுடன் இருப்பதாக என்டிபி தலைவர் தெரிவித்தார். வெளிநாட்டு தலையீடு குறித்து மத்திய அரசு பொது விசாரணைக்கு அழைப்பு விடுக்கும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டார். இந்த விடயம் குறித்த உரையாடல்கள் வெவ்வேறு தரப்பினரிடையே தொடரும் நிலையில் என்டிபி தலைவர் ஜக்மீத் சிங் இன்று இந்த கருத்தை தெரிவித்தார். வெளிநாட்டு தலையீடுகள் குறித்து பொது விசாரணை நடத்த வேண்டும் என எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த மார்ச் மாதம் முதல் வலியுறுத்தி பெறுகின்றனர். இந்த விசாரணையை பரிந்துரைக்காத முன்னாள் சிறப்பு அறிக்கையாளர் டேவிட் ஜான்ஸ்டனின் கடும் விமர்சனத்தை எதிர்கொண்டார். கடந்த மாத ஆரம்பத்தில் டேவிட் ஜான்ஸ்டன் பதவியில் இருந்து விலகிய நிலையில் பொது விசாரணைக்கான கோரிக்கைகள் மீண்டும் முன்வைக்கப்பட்டன. இந்த விசாரணை ஆரம்பிப்பதற்கு முன்னர் எதிர்க்கட்சிகளின் முழுமையான ஆதரவு பெறப்படும் என பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அண்மையில் தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏறக்குறைய 2000 ஏர் கனடா விமானங்கள் வார இறுதியில் தாமதங்களை எதிர்கொண்டன அல்லது ரத்து செய்யப்பட்டன. கடந்த சனிக்கிழமை முதல் நேற்று வரை கனடாவின் மிகப்பெரிய விமான நிறுவனத்தின் அனைத்து விமான சேவைகளிலும் 50%க்கும் அதிகமானவை தாமதங்களை எதிர்கொண்டன அல்லது ரத்து செய்யப்பட்டன. தாமதங்கள் எதிர்கொள்ளப்பட்டாலும் அனைவரும் பாதுகாப்பாக பயணிப்பதை உறுதி செய்வதே எங்கள் முன்னுரிமை என ஏர் கனடா செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். நாளாந்தம் 140,000-க்கும் அதிகமான வாடிக்கையாளர்கள் தமது விமான சேவையை உபயோகிப்பதாக ஏர் கனடா தெரிவித்தது. அல்பர்டாவில் கனடா தினத்தில் ஏற்பட்ட புயலால் பல வீடுகள் பாதிக்கப்பட்டன. இந்த புயலால் 12 வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். இவற்றில் 3 அழிந்தன, 4 வாழ தகுதியற்றவை என தீர்மானிக்கப்பட்டது, 5 சேதமடைந்துள்ளன. இந்த புயலின் போது அதிகபட்ச காற்றின் வேகம் மணிக்கு 275 கிலோமீட்டர் வரை வீசியது. இந்த புயலின் காரணமாக ஏற்பட்ட முழுமையான சேத விவரங்கள் வெளியாகவில்லை. தெற்கு ஒன்டாரியோ நார்த் வெஸ்ட் பிராந்தியம் கியூபெக் மாகாணத்தின் பல பகுதிகளுக்கு வெப்ப எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த எச்சரிக்கை பல நாட்களுக்கு தொடரும் என சுற்றுச்சூழல் கனடா தெரிவித்துள்ளது. குறைந்தது எதிர்வரும் வியாழக்கிழமை வரை இந்த வெப்ப எச்சரிக்கை நீடிக்கும் என கூறப்படுகிறது. இந்த எச்சரிக்கை காலத்தில் சில பகுதிகளில் ஈரப்பதம் 40 டிகிரி வரை உணரப்படும் என சுற்றுச்சூழல் கனடா எச்சரித்துள்ளது. ஹாக்கி கனடா தனது புதிய தலைவராக கேத்ரின் ஹாண்டர்சனை நியமித்துள்ளது. இவர் தலைமை நிர்வாக அதிகாரியாகவும் நியமிக்கப்பட்டார். இன்று இந்த நியமனம் உறுதிப்படுத்தப்பட்டது. இவர் கடந்த 7 ஆண்டுகளாக கேர்லிங் கனடா தலைமை நிர்வாக அதிகாரியாக பணியாற்றியவர். கடந்த ஆண்டு முதல் தொடர்ச்சியான உலர்களால் பெரும் சர்ச்சைகளை எதிர்கொள்ளும் ஹாக்கி கனடாவை இவர் வழிநடத்தவுள்ளார். குளிர்கால விளையாட்டில் பிரதானமான ஒரு நாட்டில் ஹாக்கியின் எதிர்காலம் வரம் பெற்றது என இன்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் கேத்ரின் ஹாண்டர்சன் கூறினார். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் யாழ்த்திங் செல்வா வெற்றிவேல் ஆதரவிலான கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகிறது. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இருமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். We'll be right back.